شيفا شيفا يندى ديفا رمابير شيفا شيفا يندى شيفا بلدان فرطة بلية بوفن مجلان كيام فرطة بنام غاطة بلية فرن غرندة بلية غر غندان اسك موطة بلية يلدو موغا بوفن دركي لأي بلية ماطة بلية ونن يندري مطلو ديفا مندير بلية يلا ملا پرمبول لأي ولد بلية எம்பெருமான் ஓமலூர் நகரின் மையப் பகுதியிலே கிழக்கு சரபங்கா நதி மேற்கு சரபங்கா நதி என சொல்லப்படக்கூடிய இந்த ஓமலூர் பிரணவகார க்ஷேத்திரம் என சொல்லக்கூடிய அழகிய நகரினிலே நடு நாயகமாக எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமான் காசி விஸ்வநாத பெருமானின் திருவடிகளை வணங்கிய வண்ணமாக ஓமலூர் அபித குசாம்பிகை உடனவர் வசந்தீஸ்வர பெருமானின் திருவடிகளை வணங்கிய வண்ணமாக மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை திருக்கல்யாணம் ஆருத்ரா தரிசனம் என சொல்லக்கூடிய கம்பீரமான நன்னாளிலே வேண்டுவதற்கு வேண்டும் மரமளிக்கும் நல்ல இருக்குடி உமியை எடுத்துட்டு அந்த அரிசியை வருந்து அந்த இடத்தில் மாவாக பிசைஞ்சி வெள்ளம் கலந்து திரு ஆதரை கலியாக இறைவனுக்கு கொடுக்கின்றார் அவர் எப்படி கொடுக்கின்றாரா மனது மனம் கொண்டு பக்தியின் பூர்வமாக இறைவனுக்கு கொடுக்கின்றார் திரு ஆதரை கலி அந்த மறுநாள் பூஜைக்கு செல்லக்கூடிய அக்ஷயர்கள் அங்கு பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய உள்ளத்தினிலே திரு ஆதரை கலி ஒட்டி கொண்டிருக்கிறது இது எப்படி வந்தது என்று அவர் நினைக்கின்ற பொழுது இறைவன் அசரீதியாக சொல்லுகின்றார் என்னுடைய பக்தன் சேட்டனார் என்று சொல்லக்கூடிய அருளாளர் எனக்கு மனப்பூர்வமாக இந்த நிவேத்தியம் செய்யலாம் ஏற்றுக்கொண்டேன் சொன்னார் அதனால என்ன முக்கியம்னா பக்தி தான் முக்கியம் அந்த பக்தி என்பது இறைவன் மேல் யாரொருவர் மிக உன்னதமாக செலுத்துகின்றார்களோ அவருக்கு எல்லா விதமான அருளையும் குரலையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் சிவபெருமான் அதெல்லாம் சொல்லுவாங்க செய்வார் சிவனோடு இருக்கும் தெய்வம் தேவினமில்லை அவனோடு இந்து ஒப்பவர் யாரும் இல்லைன்னு நூல்களை தான் வலியுறுத்து எதுக்காக சொன்னோம்னா அன்பே சிவம் அறுபத்தி மூணு நன்மைகள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்து இறைவனுடைய பரமபதத்தை அடைந்தார்கள் இந்த பரமபதம் என்பது சாதாரண விஷயம் இல்லை வைகுண்ட ஏகாதசிக்கு படி யாரும் ஆடுறதில்லை ஒரு 108 கண்டம் இருக்கும் அதுல வந்து ஏணி மேலே ஏறும் பாம்பு கீழே வரும் அதான் வாழ்க்கை வாழ்க்கை முன்னாடியும் போவோம் பின்னாலேயும் போவோம் அதுக்கப்புறம் தான் பரமபதம் கிடைக்கும் எடுத்தவொடனே பரமபதம் யாருக்குமே கிடைக்கும் எல்லாருக்கும் பரமபதம் கிடைச்சுன்னா எல்லாரும் சொல்லிக்குமே சந்தோஷமா இருப்பாங்கள அதனாலதான் உள்வினை என்றபடி ஒரு வினையை ஆண்டவன் கொடுத்தான் கர்ம வினை யாராக இருந்தாலும் அணிவித்துதான் ஆகாது கடவுளாக இருந்தாலும் கடவுள் அந்த கர்ம வினைக்கு உட்பட்டவர் தான் அவரும் அந்த அதுக்கு உட்பட்டு தான் நடந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் நமக்கெல்லாம் ஜாதகம்னு ஒன்று எழுதலாம் ஜனனி சந்திரோக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி கூட புண்ணியால் இக்கதே ஜென்ம பத்திரிக்கா எதுக்காக அந்த ஜென்ம பத்திரிக்கா என்பது நம்முடைய கர்ம வினை புணரது ஜனனம் புணரது மரணம் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியே போயிட்டு இருக்காது மாறி மாறி வந்துட்டேதான் இன்பமும் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் அதனால வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவமாக மனிதனுக்கு இறைவன் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் வயோதிக பருவம் திருமண வயதுன்னு ஒவ்வொன்றையும் கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு வயதும் என்ற ஒரு வாழ்க்கை வருகின்றது மனிதனுக்கு அந்த இருமணம் இணையக்கூடியதான் திருமணம் அந்த திருமணம் என்பது இறைவன் அவளுக்கு என்னென்ன வரத்தை கொடுத்தாலும் கணவனும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கணவனையே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் எதுக்காக சொல்ல வரவனா இந்தோடைய திருக்கல்யாணத்தினுடைய விசேஷமே மங்கல்ய விஷயத்தின் சொல்லுவான் சுமங்கலி பெண்களை என்ன பண்ணுவா அவ வாரத்தில் அவ வீட்டில் என்ன பண்ணுவா திருவாதிரை இன்னைக்கு சாமி முறை உண்டு திருக்கல்யாணத்துல அந்தந்த சிவாலயத்துக்கு சென்று தங்களுடைய வீட்டில் தேங்காய் பழம் கொண்டு வெய்ய திருமங்கலி சிலரை வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும்னு இருக்காங்க நாளைக்கு திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் சுவாமி தரிசனத்தை போட்டு சரடு கட்டிகளும் இருக்கிறாங்க
ولكن هناك தங்களுடைய கணவன் சௌக்கியமா சந்தோஷமா ஆயுரோட ஐயாயிஷத்தோட இருக்கங்கடா கட்டிப்பா கல்யாணமாகாத கண்பெண் எல்கா கட்டிக்கறாங்க தங்களோட வருங்காலம் கணவன் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக தான் அவ கட்டிக்கறாங்க இந்த நோன்பி நோக்கமே திருப்பாவை திருவம்பாவைனு சொல்வா ஆண்டாருடைய திருப்பாவை மாணிக்கவாசகர் பெருமானுடைய திருவம்பா இது வந்து أنا أقول لك 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 أنا
Thank you.
I'm gonna go get